ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு நன்றி சமையல். இன்றைக்கி நாம் எல்லாருக்கும் ரொம்ப ஹெல்த்தியான ஹோம்மேடு ஹார்லிக்ஸ் வெரி சிம்பிள் மெத்தடில் வீட்டில் இருக்க இன்க்ரீடியன்ஸ் வச்சு செஞ்சிடலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ. இப்போ நம்ம 400 கிராம் கோதுமை எடுத்துக்கலாம். சிம்மில் வச்சு நல்லா வறுத்து எடுத்துடலாம். நல்லா வறுத்தாச்சு. அடுத்தது நம்ம முந்திரி, பிஸ்தா, பாதாம், ஏலக்காய். முந்திரி 100 கிராம், பாதாம் 100 கிராம், பிஸ்தா 50 கிராம், ஏலக்காய் ஒரு 20 ஏலக்காய். எல்லாம் எடுத்து தனித்தனியாக ஒன்று ஒன்றையும் சிம்மில் வச்சு நல்லா வறுத்து எடுத்துடலாம். இப்போ நம்ம பாதாம் வறுத்துட்ருக்கோம். அடுத்தது முந்திரியும் வறுத்து எடுத்துடலாம். ஆல்மோஸ்ட் எல்லாமே வறுத்து ரெடியாக இருக்குது. இப்போ நம்ம ஒன்று ஒன்றா பொடி பண்ணி எடுத்துடுறது தான் அடுத்த ஒர்க்கு நமக்கு. அடுத்தது இப்போது ஏலக்காய் ஃபஸ்ட்டு பொடி பண்ணிடலாம். சர்க்கரை வந்து 200 கிராம் எடுத்துக்கோங்க. அதையும் நல்லா நைஸாக பொடி பண்ணி ஃபஸ்ட்டு எடுத்து வச்சுக்கோங்க. அடுத்தது ஏலக்காய் ஒன்று ஒன்றா அடுத்தது நம்ம பொடி பண்ணிடலாம். இப்போ நம்ம கோதுமை மாவு நல்லா பொடி பண்ணி அரைச்சி எடுத்தாச்சு. அதை வந்து சர்க்கரையோடு ஃபஸ்ட்டு நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். அடுத்தது பிஸ்தா, அடுத்தது பாதாம், முந்திரி எல்லாம் பொடி பண்ணிக்கலாம். இப்போ நம்ம பிஸ்தா பொடி பண்ணி வச்சு அடுத்தது முந்திரியும் பொடி பண்ணி எடுத்துடலாம். நல்லா நைஸாக பவுட்ரா பல்ஸ் மோடில் அரைச்சிருங்க. கொஞ்சம் நேரமாக விட்டுட்டால் கொல கொலன்னு போயிடும். அதை மட்டும் கொஞ்சம் கவனமாக அரைச்சிக்கணும். இப்போ பிஸ்தா, முந்திரி, பாதாம் எல்லாமே நல்லா பவுடர் ஃபார்மில் அரைச்சி எடுத்தாச்சு. இப்போ இதெல்லாம் நம்ம ஒன்றா மிக்ஸ் பண்ண வேண்டியதே நம்மளோட ஒர்க்கு. இப்போ ஃபஸ்ட்டு ஏற்கனவே சர்க்கரை, கோதுமை பவுடரை அரைச்சாச்சு. இப்போ நம்ம பிஸ்தா சேர்க்குறோம். அடுத்தது முந்திரி சேர்த்துடலாம். அடுத்தது பாதாம் சேர்த்துடலாம். எல்லாம் மிக்ஸ் பண்ணி எடுத்துடலாம். அதுக்கப்புறமா இதில் இன்னும் ஒரு இன்க்ரீடியன்ட்ஸ் இதோடைய நம்ம சேர்க்க வேண்டியது இருக்குது. மில்க் பவுடர் தான், அது வந்து ஆப்ஷனல் தான். வேணும்னா சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா நம்ம அவாய்ட் பண்ணிடலாம். அதை நான் இப்போ 100 கிராம் மில்க் பவுடர், அமுல் மில்க் பவுடர் எடுத்துருக்கேன். அதோட நம்ம எல்லாம் ஒன்றா சேர்த்துட்டு ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணிட வேண்டியதான். இது வந்து எல்லா சத்துக்களும், நட்ஸ் எல்லாம் சேர்க்கறதுனால எல்லா சத்துக்களும் இதில் அபரீதமாக இருக்குது. பால் வேணும்னு கிடையாது, தண்ணி கொதிக்க வச்சே 2 ஸ்பூன் போட்டு ஆற்றி குடிச்சிக்கலாம். நமக்கு சர்க்கரை வேணாம்னு நினைக்கிறவங்க நாட்டு சர்க்கரை கலந்துக்கோங்க. குழந்தைங்களுக்கு வேணால் பாலில் கலந்து கொடுத்துக்கலாம். இதை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க ஃப்ரெண்ட்ஸ். உங்கள் கமெண்ட்ஸ் அனுப்புங்க. எனக்கு சப்போர்ட் பண்ண எல்லாருக்கும் நான் ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன். கவனித்தீர்களா? கவனித்தோம், கவனித்தோம். எப்படி சமைக்கணும்? லவ்வோட சமைக்கணும், லவ்வோட சமைக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். பாய், வாழ்க வளமுடன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.